ஹலோ வணக்கம் வெல்கம் டு நேஷா கேலரி இன்னைக்கு நம்ம எங்கள் ஊர் உரத்த நாட்டில் ஒரு நர்சரி கார்டன் தான் பார்க்க போகிறோம் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை போகிற பைபாஸில் உரத்த நாட்டில் தென்னம்நாடு நாடு பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இடம் இந்த இடத்துல இருக்குது எயித் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா காவேரி பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும் அந்த பைபாஸ்லே தான் இருக்குது இங்கே வந்து நல்லா வந்து வாரம் வாரம் புது புது செடி நிறையாவே வரும் தொட்டி அந்த பக்கெட்லாம் இருக்கும்ல பூச்செடி பக்கெட்டு அது எல்லாமே நிறையாவே கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் எப்போதுமே இந்த கடையில் போய் வாங்கிட்டு வருவேன் நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடத்துல இந்த கடை இருக்குது என்னென்ன செடியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பார்த்து பயன்பெறுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிதா தான் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது இது வந்து தென்னம்பிள்ளையெல்லாம் அவங்களே வந்து இந்த தேங்காய் நார் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டு மணல்லாம் போட்டு அவங்களே வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க தென்னாம்புள்ள அப்புறம் வந்து இந்த பலாக்கண்ணெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிறையா போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இன்டோர் பிளான்ட்லாம் நிறையாவே இருக்கும் இந்த மணி பிளான்ட்டு அந்த கத்தாழை அந்த ஸ்னேக் பிளான்ட்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த இது எல்லாமே நிறையாவே இருக்குது இதெல்லாம் நெல்லி நெல்லிக்காயெல்லாம் நிறையா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அறநெல்லிக்காய் இருக்குது இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அரளி நொச்சி எல்லாமே இருக்குது அந்த மஞ்சரளி செவ்வரளி எல்லாமே வந்து நிறையா நிறையா இருக்கும் இந்த கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே கொடுக்குறாங்கல்ல செடியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரிலாம் ஹோல்சேலாக கூட இங்கே வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பலாக்கன்று தான் இருக்குது இப்போ ஏதோ சீசன் தான் போலது நிறையா பலாக்கன்று இருக்குது பலாக்கன்று இது பாருங்கள் இந்த கொழுக்கட்டைலாம் சுடுவாங்கள்ல பூவரச மரம் சொல்லுவாங்கள்ல அந்த பூவரச மரம் கூட விற்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பலாக்கன்று அவங்களே வந்து பாக்கெட்டில் வந்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கீழே தரையில் வந்து மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய் நார் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மணல் போட்டுட்டு அதில் வந்து பலாக்கன்று ஊனி வச்சுருந்தாங்க பலா விதம் இருக்குல்ல அது ஊனி வச்சுருந்தாங்க அதில் முளைச்சி வர்றதை அவங்க தனித்தனியாக பாக்கெட்டில் போட்டு இந்த மாதிரி மொத்தமாக வச்சுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா செடி கொய்யா செடி மாமரம் அதெல்லாம் குட்டி குட்டியாகவே இருக்குது எலுமிச்சங்கன்று எல்லாமே கத்தால பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது கத்தால் அந்த நம்ம வந்து எங்கும் வளரும்ல அந்த மாதிரி கத்தாலையும் இருக்குது டிஃப்ரெண்ட்டான கத்தாலையுமே இருந்துச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா பல வகைகள் செடியெல்லாம் இருந்துச்சு மாதுளம் செடி அப்புறம் அந்த குரோட்டன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு பல வகைகளில் பார்த்திங்கன்னா பழம் இருந்துச்சு சீத்தாப்பழம் செடி இருந்துச்சு அப்புறம் அந்த கொய்யா மரம்லாம் சீக்கிரமே காய்க்கும்ல அந்த மாதிரி இது இருந்துச்சு இப்போ வந்து ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது இந்த சைடு பைபாஸில் இந்த செடி பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவே வந்து எல்லாமே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரும் வந்தோன்னே முடிஞ்சு போயிடுது ரோஸ் செடியெல்லாம் நிறைய கலர் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் வந்து முடிஞ்சு போய்டுது சீக்கிரமே முடிஞ்சு போய்டுது இது ஒன்னே ஒன்று தான் ஒன்னே ஒன்று செம்பருத்தி பூத்து இருந்துச்சு சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரத்தில் போய் எடுத்துகிட்டு இருந்தோம் நீதான் அது ஒரு சைடு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இந்த செடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பூ செடி பேர் தெரியலை ஆனால் இந்த பூவில் வந்து அந்த மகரந்தம் இருக்கும்ல அந்த இதுவே இருக்காது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பூ அஞ்சு இதழ் மட்டும்தான் இருக்கும் அதில் நல்லாயிருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கே அழகாக அதில் பிங்க் கலர் ஒயிட் கலர்லாம் இருக்கும் எல்லோ கலர் இருக்கும் இந்த சைடு தென்னம்பலம் இருக்குது இந்த சைடு பலாகண்ணு தான் போட்டிருக்காங்க நிறையா போட்டிருக்காங்க தென்னம்புலேயும் பலாக்கன்று தான் நிறையா இருக்குது இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாமரம்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வளர்ந்தது நல்லா பெரிய பாக்கெட்லேயே இருந்துச்சு இது வந்து கொய்யா மரம் கொய்யா மரம் பார்த்தேன் ஒன்று வந்து ரொம்ப குட்டி உண்டு தான் ரோஸ் செடி அளவு தான் இருந்துச்சு அதுலேயே ரெண்டு காய் இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு செடின்ட்டால் திரும்ப போய்ட்டு உள்ளே பார்த்தேன் அது தானா அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் ரொம்ப சின்ன செடி நம்ம ரோஸ் செடி எந்த அளவுக்கு இருக்கும் அதே அளவு உள்ள செடி தான் அதில் கூட பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து இந்த அழகுக்கு வாசலில் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி செடி இதெல்லாம் இதெல்லாம் அரளி செடி இதில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது பிங்க் இருக்குது இதிலே பிங்க்குனால் வந்து டா அடுக்காக இருக்கும்ல அந்த அரளியும் இருக்குது ஒத்த அரளின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியும் இருக்குது அப்புறம் இந்த சைடில் வந்து சப்போட்டா செடியெல்லாம் இருந்துச்சு அந்த பல வகைகள் சொன்னால அந்த சைடில் வந்து சப்போட்டா செடியும் கூட இருந்துச்சு இந்த சைடு வந்து பைப்பில் வந்து தண்ணி போட்டுட்டு இந்த சைடு வந்து தண்ணியெல்லாம் இருக்காங்க டெய்லியுமே வந்து தண்ணி இருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த வந்து க்ரீன் கலரில் ட்ரெண்ட் இந்த டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல ரொம்ப இப்போ வெயில் காலமாக இருக்கா அதனால வந்து அது மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து எலுமிச்சமள செடி சின்னதுலேயே இருக்கிறதும் இருக்குது ரெண்டு வருஷத்தில் காய்க்கிற காயும் இருக்குது அஞ்சு வருஷத்தில் காய்க்கிற காயுமே இருக்குது இதெல்லாம் வந்து ம இது பூ செடி பேர் என்னமோ ஒன்று சொன்னாங்க தியாசமாக மங்காத்தான்னு சொன்னாங்க அந்த செடி பேர் அப்புறம் இதெல்லாம் தான் வந்து விதை இப்போ தான் போட்டிருக்குறாங்க பலாமரம் தான் நிறையா வச்சுருக்காங்க முக்கணிகள் அதுவும் ஒன்றும் இல்லை மாப்பழா வாழையில் பலாவும் ஒன்றும் இல்லை அதனால நிறையா போட்டு வச்சுருக்காங்க இந்த சைடெலாம் அறநிலிக்காய் வந்து நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது ம சின்னதாகவே வாங்கி வைக்க வேண்டியதில்லை போல் நல்ல ஒரு பெருசாக இருக்குது இது வச்சு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே காய்க்க ஆரம்பிச்சிடும் போல் அந்த அளவுக்கு பெரிய பெரிய அறநிலிக்காய் செடியெல்லாம் இருந்துச்சு இந்த சைடு வந்து அழகு செடி குரோட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த லாஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட இப்படியே வந்தோன்னா துளசி செடி மருதாணி செடி அந்த மாதிரியும் இருந்துச்சு இந்த சைட்லலாம் நல்லா அந்த மாதிரி தான் க்ரீன் கலரில் வந்து மேலே வந்து அந்த டென்ட்டு மாதிரி போட்டு விட்ருக்காங்க அந்த க்ரீன் கலரில் நல்லா வெயில் வந்து அந்த செடிக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும்ல இந்த வெயிலெல்லாம் அதனால் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இன்டோர் பிளான்ஸ் தான் நிறையாவே இருந்துச்சு அந்த டிஸ்டிக் வைப்பாங்களா ஒரு கள்ளி செடி அந்த கள்ளிச்செடியெல்லாம் இருந்துச்சு அவ்வளோதான் ஓவராலாக ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டு வந்தாச்சு இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோஸ் செடி தான் வந்து ஓஞ்ச் வந்துட்டு விற்றுருச்சான் ஓஞ்சி போயிடுச்சு செவ்வாய்க்கெழம வந்துச்சு போல் நான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி சனிக்கிழமை நான் போய்ட்டு எடுத்தேன் அதனால் வந்து எல்லா செடியும் போயிடுச்சு ஒரு ஒரு பூ பூத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது செடியில்தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த குறிப்புகள் எல்லாமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம ஊர் நிறையா வந்து நியூஸ்லாம் அப்டேட்ஸ்லாம் ஒன்னே ஒன்னே உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்